வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விண்டோஸ் சர்வர் 2019 வந்து எப்படி விஎம்ஏ ஒர்க் செக்ஷன் 15.5 வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணணும்னா, விண்டோஸ் சர்வர் 2019 வந்து அவங்களோட மைக்ரோசாஃப்ட் டைரக்ட் வெப்சைட்லேயே போனீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எவல்யூஷன் வெர்ஷன் 180 டேஸ்க்கு வந்து அவங்களே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை வந்து ஜஸ்ட் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கும் டெஸ்டிங் பர்பஸ்க்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 180 டேஸ் வந்து அது ஓகே தான். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சுமார் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 GB வரும், 4.93 GB. ஓகேங்களா? இது புது பில்டு வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இன்றைய டேட் வரைக்கும் இது. ஸோ அதான் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தெரியாதவங்க அந்த டைரெக்டாக மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் அவங்களோட லிங்க் போனீங்க அப்படின்னா, விண்டோஸ் 2019 வந்து எவல்யூஷன் வெர்ஷன் 180 டேஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் வந்து இந்த விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஏ விர்ச்சுவல் மிஷின். இதில் வந்து ஓப்பன் ஏ விர்ச்சுவல் மிஷின், கனெக்ட் டு ஏ ரிமோட் சர்வர். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் ஏ விர்ச்சுவல் மிஷின் கொடுத்துருங்க. இதில் வந்து 2 ஆப்ஷன் காட்டும், டிஃபிக்கல், கஸ்டம். அதாவது அட்வான்ஸாக நீங்களே நிறையா செட்டிங்ஸ்லாம் மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா கஸ்டம் கொடுங்க. இல்லை டிஃபால்ட்டாக இருக்கிறத எப்போதுனா நீங்கள் வந்து டிஃபிகல் கொடுத்துங்க. நான் வந்து டிஃபிகலே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து 3 ஆப்ஷன் காட்டும். இது வந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் சிடி டிரைவிலேருந்து இன்ஸ்டால் பண்ணணுமா, இல்லை வந்து நம்ம அந்த ஐஎஸ்ஓ ஃபைலாக இருந்து இமேஜ் ஃபைலாக இருந்து இன்ஸ்டால் பண்ணணுமா, இல்லை வந்து நம்ம லேட்டராக சூஸ் பண்ணிக்கலாமான்னு 3 ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் வந்து இங்கேயும் கொடுத்து பண்ணலாம், இல்லை வந்து லேட்டரும் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் டெஸ்டிங் பர்பஸ்க்கு லேட்டராக கொடுத்து பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதை செலக்ட் பண்ணணும். விண்டோஸ் லினக்ஸ்னால் இது, விஎம்ஆர் இஎக்ஸ்னே இது, அதர்ஸ்னே இது. ஓகேங்களா? இங்கேயும் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ வந்து ஒர்க் செஷன் 15.5 வந்து இந்த விண்டோஸ் சர்வர் 2019 வந்து டிஃபால்ட்டாக இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இதை லோயர் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்டோஸ் சர்வர் 17, 16 அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டாலே இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அந்த விர்ச்சுவல் மிஷினோட நேம் கொடுத்துக்குங்க. அதே போல் அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, எங்கே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெஸ்டாப்பில் தரேன். டெஸ்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டரில் வந்துட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துருங்க. நான் வின் 2019 கொடுத்துறேன். கொடுத்துட்டு அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விர்ச்சுவல் பாக்ஸோட ஸ்டோரேஜ் சைஸ் கேட்கும். நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து மினிமம் மேக்ஸிமம் வந்து அவங்க கேட்குறது வந்து 16 GB. அதை ரெக்கமெண்டாக அவங்க பண்ணுறது வந்து 16 GB வேணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இது வந்து 16 GB ரெக்கமெண்டு, பட் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற சர்வீசஸ்ஸு இந்த டெஸ்டிங்க்கெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அப்படின்னா வந்து மேபி வந்து நீங்கள் எல்லா பல்க் சர்வீஸ் எல்லா சர்வீஸும் நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் பத்தாமல் போகலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க. என்னோடய ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 18 GB அல்லது ஒரு 100 GB ஃப்ரீ சைஸ் இருந்தால் 100 GB வரணுமே என் ஆஃப் தான் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? இப்போ இது வந்து டெஸ்டிங் பர்பஸ் நான் 16 GB விட்டுறேன். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணணும் ரிமூவ் பண்ணிட போகிறேன். அது வந்து டெஸ்டிங் கோசரம் தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு. ஸோ அடுத்து வந்து ஹார்ட்வேர், கஸ்டம் ஹார்ட்வேரை செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 2 GB தான் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வந்து மெமரி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா டிஃபால்ட்டாக மினிமம் ரெக்குயர்மெண்ட் 2 GB. ஸோ 2 GBனா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ நான் வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்கு ஒரு 8 GB கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் ரேம் சைஸை பொறுத்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்து வந்து ப்ராசஸ், டிஃபால்ட்டாக 2 இருக்குது. ஓகே, போதும் எனக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கு, சாரி சிடி டிரைவ், ஹார்ட் டிஸ்க் கிடையாது சிடி டிரைவ். இந்த சிடி டிரைவ் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபிசிக்கல் டிரைவில் டைரெக்டாக நீங்கள் சிடியை போட்டும் அப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லைனா ஐஎஸ்ஓ ஃபைலாகவும் கொடுத்து கொடுக்கலாம். நம்ம வந்து இப்போ இது யூஸ் பண்ணுறது ஐஎஸ்ஓ ஃபைலு, அதனால் வந்து ஐஎஸ்ஓ ஃபைலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே நம்ம அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் வச்சுருக்கோமோ அந்த லொக்கேஷனில் போய்ட்டு நீங்கள் அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து சேவ் பண்ணி காட்டிடுங்க. ஓகே, ஸோ அது கொடுத்தாச்சு. அடுத்து வந்து நெட்ஒர்க் அடாப்டர். இது வந்து டைரெக்டாக ஃப்ரிட்ஜ் கனெக்ஷன் வேணுமா, இல்லை நேட் வேணுமா, இல்லை ஹோஸ்ட் ஒன்லி வேணுமா, இல்லை கஸ்டமாக நீங்கள் வந்து விர்ச்சுவலாக இதை க்ரியேட் பண்ணுமா, லேண்ட் செக் பண்ண வேணுமா, இது வேணுமா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் வேணுன்னா ஃப்ரிட்ஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைரெக்ட் லேண்ட்லேருந்து உங்களுக்கு வரணும்னா ஃப்ரிட்ஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நேட்டுனா அப்போ இது வந்து நான் டெஸ்டிங் குரூப் நேட் மட்டுமே கொடுத்துக்கிறேன். அடுத்து யூஎஸ்பி,
சவுண்ட் ஆட்டோ, ப்ரிண்ட்டு இதெல்லாம் வந்து ஆட்டோவே கொடுத்துங்க. நீங்கள் ஃபிசிக்கல் மெயின் இருக்கோ அதுவே இதில் வந்து எடுத்துக்கும். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் அந்த மாதிரி வந்துடும். இப்போ ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB, 2 ப்ராசஸ்ஸு, ஹார்ட் டிஸ்க் வந்து 60 GB அலோகேட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அந்த சைஸை இங்கே இங்கே அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்கோ அதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அடுத்து வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணோன்னே இதில் வந்து எனிக்கு ப்ரெஸ் கேட்கும், அதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஓஎஸ்குள்ளே லோட் ஆக ஆரம்பிச்சு, ஃபைலில் லோட் ஆகுது. இப்போ வாய்ஸ்க்குள்ள வந்து ஃபைல்ஸ் லோட் ஆகி கிராஃபிக்கல் விண்டோ லோட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கங்க. என்ன என்ன இங்கிலீஷ் வேணும் உங்களுக்கு, இந்தியன் இங்கிலீஷா இல்லை யூஎஸ் இங்கிலீஷா இல்லை எந்த கீபோர்டு மெத்தட் வேணும்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நான் டிஃபால்ட்டாக யூஎஸ்ஏ யூஸ் பண்ணிக்கிறேன், அதனால் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கு ஸ்டோரேஜ் கொடுத்தாலும் அந்த ஸ்டோரேஜோட அலோகேஷன் பார்ட்டிஷன் கேட்கும். அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் ஸ்டெப் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஷன் கட்டுது. ஸ்டாண்டர்டு, டேட்டா சென்டர், ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன், ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வெர்ஷன் ஒன்று கட்டுது. அதே போல் டேட்டா சென்டரில் எவல்யூஷன், டேட்டா சென்டர் டெஸ்க்டாப். இப்போ டேட்டா சென்டருக்கும் டேட்டா சென்டர் டெஸ்க்டாப்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, வெறும் டேட்டா சென்டர் எவல்யூஷன் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் கமாண்ட் ப்ராம்ப்டில் மட்டும்தான் உங்களுக்கு அதில் ஒர்க் பண்ண முடியும். லைக்கு லினக்ஸு, யூனிக்ஸு இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி டைரெக்டாக வந்து வெறும் கமாண்ட் ப்ராம்ப்டில் மட்டும் லாகின் பண்ணுறதுக்காக தான் அந்த டேட்டா சென்டர் எவல்யூஷன் இருக்கிறது. அதேபோல் இந்த டெஸ்க்டாப்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக்கலாக லோட் ஆகும். நம்ம எப்படியும் வந்து கிராஃபிக்கலாக எல்லா சர்வீஸும் ரன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால் இப்போ நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்கு இப்போதைக்கு நான் வந்து டேட்டா சென்டர் எவல்யூஷன் டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ லைசன்ஸ் அக்ரி கொடுத்துருங்க. ஸோ இது வந்து நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதனால் வந்து கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் வந்துருச்சு. பார்ட்டிஷனில் நீங்கள் ஒன்று ஒன்று ஜஸ்ட்டு நியூ மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ரிசர்வ்டு பார்ட்டிஷன், ஓஎஸ் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லி அதுவே கொஞ்சம் டிஃபால்ட் மெமரியில் எடுத்துங்க. பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி நான் அது கிட்டத்தட்ட ஒரு 500 MB எடுத்துக்கிச்சு. அடுத்து வந்து சிஸ்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 MB எடுத்துக்கிச்சு. அடுத்து வந்து எம்எஸ்ஆர் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி ஒரு 16 MB எடுத்துக்கிச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறது இந்த ஒரு பார்ட்டிஷன் தான். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ இதிலலாம் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இங்கே எனேபிள் ஆகாது. ஸோ அதனால் இதை பார்த்துட்டு இந்த பார்ட்டிஷன் வச்சு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து இப்போ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 minutes எடுத்துக்கணும் வச்சுங்களேன். டிபெண்டான உங்களுடைய ஃபிசிக்கல் ரேம் சைஸை பொறுத்து இது வந்து உங்களுக்கு அலோகேஷன் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபிசிக்கல் லேப்டாப்பில் வந்து ஒரு 16 GB ரேம் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 8 GB கொடுத்துருப்பீங்க. 8 GB கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே வந்து ஃபிசிக்கல் லேப்டாப்லேயோ அல்லது சிஸ்டத்துலேயோ வந்து 8 GB தான் ரேம் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 4 GB தான் கொடுத்துருப்பீங்க. 4 GB கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மெமரி அந்தளவுக்கு தான் ஃபாஸ்ட்டாக இதை வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதனால் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இது எப்படின்னா இந்த 2 ஸ்டெப்பும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த 3 ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோவை வந்து பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இல்லைனா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும் அதுக்காக. ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷனும் வந்து 3 ஆப்ஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டலேஷன் அப்டேட்டு போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு அப், சாரி இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த இன்ஸ்டலேஷன் வந்து பார்ட் வந்து ஃபைனலிஸ்டில் இருக்குது. ஸோ அது வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் அப் அந்த இதில் இருக்குது. இது முடித்தோடனே அடுத்து என்ன பண்ணும், ரீஸ்டார்ட் ஆகி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் கேட்கும். இந்த 8 செகண்டுக்குள்ளே நீங்கள் ரீஸ்டார்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படி இல்லைனா ரீஸ்டார்ட் நான் கொடுத்துருங்க.
இப்போ இது ரீஸ்டார்ட் ஆகி வரும். அதே போல் ஃபிசிக்கல் மிஷனுக்கும் விர்ச்சுவல் மிஷனுக்கும் நீங்கள் லாகின் ஆகணும் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து மவுஸ் இந்த மாதிரி உள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது சில டைம். அதுக்கு என்ன பண்ணும், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து வாய்ஸ் அந்த ஃபைல்ஸ் கிராஃபிக்கல் ஃபைல் லோட் ஃபைல்ஸ்லாம் வந்து லோட் ஆகிட்டுருக்கு, அந்த சர்வீசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லி கேட்கும். ஏன்னா அது வந்து சர்வர் இல்லையா, அதனால் யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமல் கண்டிப்பாக உள்ளே போகாது. ஸோ அதனால் நம்ம வந்து பாஸ்வேர்டு மட்டும் அதில் கொடுக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு கண்டிப்பாக செட் பண்ணணும். ஓகே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். இது வந்து பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பாலிசி இருக்குது, பாஸ்வேர்டு பாலிசி. அந்த பாலிசி படி நீங்கள் செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணும், 3 லெட்டர் 3 நம்பர்ஸு இந்த ஃபெசல்ஸ் கேரக்டர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தா மட்டும் தான் எடுத்துக்கும். வெறும் நேமாவோ ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துக்காது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃபினிஷ். ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து இப்போ ரீஸ்டார்ட் ஆகி உள்ள ஸ்க்ரீன் போகும், அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இதை வந்து இது கொடுத்துருவாங்க ஃபினிஷ் த இன்ஸ்டலேஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து கண்ட்ரோல் லெவல் டெலீட் கொடுங்க. அப்படி இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா விஎம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் வந்து கண்ட்ரோல் லெவல் டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் கேக் பேஜ் வந்துடும். இங்கே வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கணும் அந்த பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே லாகின் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு இன்ஸ்டலேஷன் வந்து டன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு லாகின் ஆகிறதுனால நமக்கு வந்து இந்த டெஸ்க்டாப் பர்சனல் செட்டிங்ஸ்லாம் வந்து லோட் ஆகும். ஸோ அதுக்காக கொஞ்சம் சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கும், ரொம்ப நல்ல டைம் எடுத்துக்காது. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்ன பண்ணியிருக்கோம், இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா விண்டோஸ் சர்வர் 2019 எப்படி வந்து விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷனில் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஐடி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம ஐடி தமிழ் யூடியூப் சேனலில். நன்றி, ஃபர்தராக பார்ப்போம்.